ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் பெஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தம்பி வாங்கினே பண்ணு கடைக்கு போகலாம், வாங்கினே பண்ணு கடைக்கு போகலாம்னாலே பண்ணு கடலை என்னடா இருக்க போகுது, எதுக்கிட்ட ஒயா வாங்க கூப்பிடுதுன்னு நிறைய வெரைட்டி இருக்குன்னு. என்ன காசு நீ தான் கொடுக்கணும் பரவாயில்லையா அப்படின்னு. இல்லைண்ணே அப்படின்னு மூஞ்சி மூஞ்சி பார்த்தேன். சரி, நான் வாங்கி தரணும் வந்தா மதுரை பட்டர் பன் கடைக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். அவங்ககிட்ட ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க. பட்டர் பன், ஜாம் பன், சாக்லேட் பன், மசாலா பன், பால்கோவா பன். பால்கோவாவில் பண்ணான்னு கேட்பீங்க, பட் இருக்குங்க, வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்ககிட்ட சூப்பர் ஐட்டம் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. இதுதான் நம்ம வந்த வேலையை பார்ப்போம். அந்த உடனே இருக்கிற எல்லா பட்டிலையும் ஒவ்வொன்று சொல்லிடலாம் பார்த்தா, இல்லைண்ணே நாலு வெரைட்டி சொன்னால் போதுங்கண்ணே அப்படின்னா. இருந்தாலும் எனக்கு மசாலா பன் சாப்பிடணும் போல இருந்தது. மசாலா பன், சாக்லேட் பன், பட்டர் பன் சொல்லியாச்சு. அண்ணன் வந்த உடனேயும் பால்கோ பன் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தாரு. நம்ம உடனே பட்டர் பண்ணு நம்ம ஐட்டத்தை ஃபுல்லாக சொல்ல ஆரம்பிச்சாச்சு. சொன்னதுமே அவர் எப்படி மேக் பண்ணுறா பார்க்கலாம் வாங்க. ரெண்டு பண்ணை எடுத்துட்டு அதில் நல்லா நம்ம க்ரீம் ஒயிட் கலர் க்ரீமை தடவிட்டு அதில் என்ன பட்டர்னா பட்டர், ஜாம்னா ஜாம், என்ன கேட்குமோ அதை தடவிட்டு தோசைக்கல்ல ஆல்ரெடி ஹீட்லேயே வச்சுருக்காங்க, அதில் எல்லா பண்ணையும் போட்டு தோசை புரட்டுற மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா சிம்மில் வச்சு வேக விடுதாங்க. வேக விட்டதுமே ரெண்டு பக்கம் பரட்டி அவங்க கையில் வச்சுருக்கிற கரண்டி வச்சு நல்லா அமுக்குறாங்க. அமுக்கும் போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற நம்ம மசாலானா மசாலா, ஜாம்னா ஜாம், அந்த க்ரீமு அல்லது அந்த மசாலா வந்து நல்லா ஸ்டிஃப் ஆகி அதில் ஹீட் ஆகிருக்கு. ஹீட் ஆனதுமே ஒரு நாலு பீஸாக கட் பண்ணி தராங்க. பண்ணு நாலு பீஸாக கட் பண்ணதுமே இவங்ககிட்ட நிறைய சாஸ் இருக்குங்க. சாக்லேட், வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, பட்டர், நம்ம என்ன சாஸ் கேட்கமோ அந்த சாஸை லாஸ்ட்டாக ஃபைனலாக அவங்க ஆட் பண்ணி தராங்க. பார்சலில் கொடுக்கும்போது இவங்க பார்சல் பண்ணி தர அந்த ஸ்வீட்டோடு நம்ம வெயிட்டு வாங்கி போய் சாப்பிடும்போது அவங்க அந்த கொடுக்குற சூடு அப்படியே இருக்குங்க. சூடாக நம்ம சாக்லேட் பண்ணு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது பார்த்திங்கன்னா சாக்லேட் பண்ணு தான். ஏன்னா அதை சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. சாக்லேட் கூலிங்காகவே சாப்பிட்டு நம்ம பழகினதுனால ஹீட்டாக சாப்பிடும்போது இன்னும் ருசியாக இருந்தது. ஆனால் மசாலா பண்ணு உண்மையிலே ஒரு புது வகையான டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இவங்க ஒரு சில க்ரீம் இவங்களே ஓன் மேக்கிங் பண்ணுறாங்கங்க. நம்ம லைவாக பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் க்ரீம் வந்து இவங்களே ஓனாக மேக் பண்ணுறாங்க. ஸோ அது இவங்களோட ரொம்ப பெரிய ஸ்பெஷலுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமான இடத்துல தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வெறுமனா இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ்லேருந்தே இருக்குது. அதை வாங்கி நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் சில்ட்ரன்ஸுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வாங்கி தரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க, இங்கே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்களுக்கும் வாங்கி கொடுங்க, உண்மையிலே சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே இவங்ககிட்ட அருமையாக இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் இருக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு பஜார் மாதாங்கோவில் ரோட்டில் இருக்குது.